ஹலோ गाइस இன்னைக்கு என்ன டே இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அடுத்து என்னது அவ்வளவுதானா நாளைக்கு நாளைக்கு விஜய தசமி சோ இன்னைக்கு இப்போ நாங்க வந்து எங்க போறோம்னா கோவிலுக்கு போறோம் நாங்க ரெகுலரா எந்த கோவிலுக்கு போறோமோ அந்த கோவிலுக்கு நாங்க போறோம் இப்போதைக்கு வந்து வீட்ல வந்து சிம்பிளா சாமி கும்பிட்டு ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கு அடுத்து தான் வீட்ல இது அதனால படையல் போட்டுலாம் பூஜை பண்ணுவாங்க ஆமாட்டாங்க ஆமா தேங்காய் பழம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது இன்னொரு மெயினான மேட்டர் இன்னைக்கு வந்து என்ன செய்யணும் இன்னைக்கு நீ ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அதே தான் பாயசம் ஓகே அண்ட் வந்து நாங்கள் என்ன கோவிலுக்கு போகிறோன்னா வித்யாவுக்கு புழைச்ச கோவில் வித்யாவோட குலதெய்வம் இந்த கோவிலுக்கு போனதுக்காக ஒரு ஸ்டோரி இருக்கு அது வந்து அது வந்து குலசாமி ஓகே இங்க வந்துட்டு நான் வந்து இங்க கும்பிடுறதுக்கு அந்த கோவில் இல்லையே இல்லை ஓகேவா அது மறுபடியும் அந்த சாமி தேடி போய் நான் கும்பிடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே அந்த கோவிலுக்கு தான் நம்ம போவோம் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு 30-30 கிலோமீட்டர் இருக்கும் இந்த சாமி வந்து பத்ரகாளி அம்மன் சாமி இந்த சாமி வந்து நாகம்மா சாமி அங்க ஒரு குத்து இருக்கும் நாங்க இந்த கோவிலுக்கு வந்து ஸ்டோரி என்னன்னா ரொம்ப லென்த்தாலாம் இருக்க மாட்டேன் சிம்பிளா சொல்லி முடிச்சுருவேன் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே காலம்பாளையம் இருக்கோம் பக்கத்தில் அங்கே தான் நாங்கள் குடியிருந்தோம் கொஞ்சம் மலை பக்கத்துலாம் செடி கொடி அந்த மாதிரி நிறையா இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போன நாளே சரி பால் காய்ச்சோம் பால் காய்ச்சிட்டு நைட்டு பார்த்தா அதெல்லாம் குட்டி புழு மாதிரி ஒன்று வந்துச்சு ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்போ அந்த பூச்சி பார்க்குறோம் நாங்கள் என்ன நினச்சோம் பொருள் இது குட்டி பாம்பு போல் அப்படின்னு நினச்சி நான் பயங்கரமாக பயந்துட்டேன் நான் வந்து சின்ன பூச்சிக்கே பயங்கரமாக பயப்படுவேன் அது பார்க்க நான் பயங்கரமாக பயந்து ராஜேஷமாக கூப்பிட்டு எனக்கு வந்து நான் வந்து பாம்புன்னு நினச்சி நான் வந்து அதை அடிக்க வேணாம் நாங்கள் ஏன்னா நாங்கள் அந்த சாமி தான் பண்ணுறோம் நாகம்மா சாமி தான் பண்ணுறோம் எனக்கு வந்து அடிக்க மனசு வராது அதனால் வேண்டாம் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணிட்டான் ஒரு கவருக்குள்ளே போட்டு தூக்கி போட்டு வந்துட்டான் எதுக்கு கொல்ல வேணாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு தூங்கலான்னு பார்த்தா அப்போ ஒன்றுனா வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் போய் போட்டு தானே வந்து எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அழுது நைட்டெல்லாம் தூங்காமல் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன் என்ன பண்ணனே தெரில நான் வந்து என்ன சொல்கிறேன் சாமி கும்பிடாம இருக்கிறதுனால தான் எனக்கு இப்படிலாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் பாம்பு அது வந்து நாங்கள் அதுக்கு இந்த குட்டி பூச்சி வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தது வந்து சிறு பாம்புன்னு சொன்னாங்க அது அவ்வளோவா கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நாங்கள் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா பாம்பு வந்துருச்சு இந்த இவ்வளோ தண்ணி இருக்கும் என் கை சைஸ் இருக்கும் அது வந்துருச்சு வாசலை முதல்ல வீட்டுக்குள்ளே வந்தேன் வாசல்கிட்ட வந்துச்சு ஸோ ஒரு டைம் வந்துட்டோம் வீட்டுக்கு முன்னாடி புல்லு இது மாதிரி இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணவும் முன்னாடி வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் பயங்கரமாக பயப்படுவேன் நான் அவனை அடிக்கவேனா சொல்லிட்டேன் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க தான் கூப்பிட்டு அடித்து இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போ நேற்று அடிக்கிறோம்னா மறுநாள் இன்னொன்று அது கொடுத்து இன்னொன்று ஏ உயரம் இருக்கும் எங்கள் வீட்டு சைடில் வந்து அந்த அது ஊறி போயிருக்கும்ல அந்த தடம் இருந்துச்சு பயங்கரமாக பயந்துட்டேன் அழுவேன் நைட்லாம் தூங்காமல் அதுக்கடுத்து இருக்கிற வழி தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி என்னன்னா சரி இன்றைக்கி அந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் கும்பிடுற ரஜிஷன் எனக்கு அப்போ தான் மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக் எடுத்து கிளம்பிட்டோம் சரௌண்டிங்கில் சுற்றி சுற்றி தேடுறோம் எங்கேயாவது நாகம்மா சாமி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்காங்க அந்த அம்மா எனக்கு அப்படியே இது பார்த்தோன்னே எப்படி சொல்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஒருத்தனே வந்தோடனே சாமி கும்பிடணும் கூட தோணும் பயங்கரமாக அழுதேன் எனக்கு ஏன்னே தெரில எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா கிட்டே சொல்லி அழுவேல அந்த மாதிரி நான் அழுதுட்டு எனக்கு இப்போ கூட அழுகையாக வருது அழுதுட்டேன் நான் ஏன் இப்படி கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் வரப்போ இந்த கோவிலில் வந்து யாருமே இல்லை எங்கள் அம்மா பூஜை பண்ணுவாங்க அந்த அம்மாக்கு பேர் வந்து ஈஸ்வரியம்மா அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் கேட்குறோம் அந்த மாதிரி இங்கே எப்படிம்மா சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணு பேர் பூச்சியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு போயிட்டேப்பா நீங்கள் நாளைக்கு வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சாமி கிட்ட புத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த புத்து மண்ணை எங்களுக்கு ஒரு இது எடுத்து கொடுத்தாங்க ஒரு கைப்பிடி எடுத்து கொடுத்து வீட்டில் போய் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டை ஃபுல்லு தெளிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்ணுக்கே தெரில அது அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு நம்பவே முடியல என்னை ஏன் மறந்த அப்படின்ற எனக்கு ஞாபகப்படுத்துச்சுங்க சாமி எனக்கு கண்டுக்கலை மறந்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்ணுக்கே தெரில நீங்கள் அவ்வளோதான் இங்கே வந்து சாமி கும்பிட்டாச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஆயுத பூஜைக்கு
வீட்டில் போய் சாமி கும்பிட்றது ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. என்ன நீ குடிக்கிற எனக்கு நீ கரும் ஜூஸா நல்லா இருக்கா? A few minutes later. பாயஸ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம். இதோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். சாப்பாடு தனியாக சாம்பார் தனியாக வைக்க கிடையாது, நான் சிம்பிளாக மொத்தமாக பருப்பு சாதம் வச்சுட்டேன். நான் இப்போ தான் ஜவ்வரிசி நின்றுருக்கேன். அதுக்கடுத்து என்ன பொட்டு வைக்கணும்? நீ தான் பொட்டு வைக்கணும் எல்லாத்துக்கும். சரி ஓகே. மெயின் என்னென்னா நம்ம லேப்டாப் மாயதம், அதுக்கு ஃபஸ்ட்டு போய் வைக்கணும். மாயதமே அதுதான். நெக்ஸ்ட் இப்போ சேமியா செஞ்சிருச்சா? ஜவ்வரிசி ஜவ்வரிசி செஞ்சிருக்கேன். பிரியா தானே போடணும்? என்னடா சொல்ற? எனக்கு என்ன தெரியும், நீயே பண்ணு. சித்தனா நான் மாமாட்டுக்கு நார்மல் சேமியாவே வாங்கிருக்கேன். ஏய் இது நார்மல் சேமியா தான், அந்த ஷேப்ல இருக்கு அவ்வளவுதான். நீதான் வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன். பியூட்டி வீடியோ மெட்ரோ சமையல் இருக்கா? வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன். ஏய் இவ்வளவே போகுதுன்னு நினைக்கிறேன். எங்க வர்றது? புரியுதா சேமியா? அப்பளம் எங்க? அப்பளம் தான் மெயின் பாயசத்துக்கு. சக்கரை பட்டியா? இல்லையே, இப்படி அடி புடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பால் தண்ணி சுத்தி நினைக்கிறேன். அடி பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு விசில் விட்டுருந்து அடி பிடிச்சிருக்கோம். அரிசி பருப்பு சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டிஷ்னே சொல்லலாம். என்ன குங்குமமே காணும் தரலையே, கொஞ்சம் வேலை இருக்காதுனால தான் வைக்க சொல்லியிருக்கேன். இதுதான் நமக்கு ஆயுதம் முடிஞ்சு. சரி ஆயுதம் அச்சாச்சு. அடுத்து அடுத்து ஒரு இடம் முக்கியமான ஆயுதம் இருக்குது. அப்படியே இதுதான் எங்களுக்கு எல்லாமே. அடுத்து வா வித்யா, ஒய்ஃபை அடுத்து என்ன வித்யா? எங்கே உன் வாட்ச் எங்கே? லூஸு. ஏ ஃபோன் சார்ஜரு இந்த உனக்கு ஒன்று வச்சுக்கோ. இது நாங்கள் யூஸ் பண்ணுற நோட் பென், ஆரஞ்சு மிட்டாய், கற்கண்டு, அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ் பொறி, இது பாயசம். எங்கள் வீட்டில் இந்த ஆயுதமும் இருக்குது. என்னது என்னது கோடாரி தானே? சாப்பிட்றதுதான் பாயசம், அரிசி பருப்பு சாதம், உட்காந்து அப்பளம் மிஸ் ஆகுது. இப்போ போய் அப்பளம் பிரிக்கிறேன். இல்லை அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.